ஹலோ வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு மொமெண்ட்டு. விஜய் ஹீரோ நடிக்கிற ரெண்டாவது படம் சொல்லுவார், அதே போல் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து ரெண்டாவது படம் பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீயே பிரேம்ஜி வச்சு மியூசிக் பண்ணல, அப்போ விஜய் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. ஆக்சுவலி நான் யுவன் பிரேம்ஜிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு டீல் இருக்குது, ஒரு ஒப்பந்தம். அதாவது வந்து என் படத்தில் வந்து பிரேம்ஜி நடிக்கலைன்னா அந்த படத்துக்கு பிரேம்ஜி மியூசிக் பண்ணலாம், அவன் நடிச்சானே வந்து இவன்தான் மியூசிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கேட்பேன். ஸோ இந்த படம் நீங்கள் வந்து என்ன இல்லை இல்லை எனக்கு, நான் உன் படத்தில் நடிச்சிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக மாட்டிச்சு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு விஸ் த ஹோல் டீம் ஆல் ஒரு பேர் ராஜ் பாண்டி சார் வந்து என்னமே நடக்குதோ வந்து கலக்கியிருக்காங்க. அது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, நிறைய ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதில் வந்து சரண்யா மேடமோட ரோல் வந்து எங்கள் வீட்டிலலாம் ஒரு அழுகை, அது சீக்வன்ஸ் அந்த சாங் முடிஞ்ச உடனே நடக்கும். அது அவங்களுடைய ஒரு ஒரு மேடர் அது டெத் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க அவ்வளோ நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க நிஜமாக அவ்வளோ நல்லா பாடுவாங்க அந்த பாட்டு. ஏன்னா இந்த படத்தில் அவங்களுக்கு பாட கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ பிரேம் சீ நீ வந்து அந்த டூயட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி அந்த டூயட் சாங்க்கு வந்து நீ அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ கூட உங்களுக்கு வந்து கெட்டுப்போல இன்னும் புதிய வேர்ஷன் பண்ணி நீ வந்து அவங்க வாய்ஸோட நீ ரிலீஸ் பண்ணலாம். மாற்றிடலாம் வாய்ஸ் மாதிரி, சிருஷ்டிக்கு கரெக்டாக இருக்கும் வாய்ஸ், கரெக்டாக அவங்க கரெக்டாக கரெக்டாக இருக்கும். அவங்க தான் அவங்க தான் லிப்பு, அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வாய்ஸ், அவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸ் அவங்க. அவங்க ஹீரோனு ஓகேட்டாங்க. ஸோ ஸோ அடுத்த வாரம் புது ஆடியோலாம் சார் மீண்டும் சிங்கிள் ட்ராக், சிங்கிள் ட்ராக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் த ஹோல் டீம். அந்த படம் வந்து ஏன்னா ஹோல் டீம் தான், பிரவீன் இருக்காரு, எடிட்டர் பிரவீன் இருக்காங்க, ராஜ் பாண்டி சார், பிரேம் மியூசிக்கு, அப்புறம் வந்து நம்ம ரைட்டர்ஸு எல்லாமே வந்து அதே டீம் வந்து திரும்ப கன்னி பண்ணி பண்ணிடுவாங்க என்னமோ நடக்குது மாதிரியே. இது சமுத்திரகணி சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இஸ் ஒன் இஸ் த ஹோல் டீம். அது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய தயாரிப்பாளர் எங்களுடைய நண்பர் வினோத்க்கு ஒரு பிரைவேட் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதுல வந்து பிரேம் மியூசிக் பண்ணிருக்கான். ஸோ அதுல இருந்தா வந்து பிரேம் வந்து ஆக்சுவலி சமயம் நடந்தது, இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அடுத்த படம் ஆரம்பிக்கிறதானே பிரேமே கமிட் பண்ணிட்டேன், அடுத்த அதனால தானே மியூசிக்கு அப்படியே சொல்லு. ஸோ அப்படியே கமிட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ அது எல்லாரும் அப்படி வராங்க. ஸோ எல்லாரும் ஃபிக்ஸ் ஆகுது வந்து அவசர மாதிரி ஃபேமிலி. ராஜ் பாண்டி சாருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஒன் ஆஃப் வெரி டேலண்டட் டைரக்டர்ஸ் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இவங்க எல்லாருக்குமே அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சார்பாக சொல்லிக்கலாமா, எங்களோட சார்பாக அவங்கெல்லாம் பேசினாங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து வினா எங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக சிவா மட்டும் பயங்கரமாக பேசினே இருப்பார். ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.